வணக்கம், நான் உங்கள் தோழி ஃப்ரம் அஷ்டித்ர திருஷ்டி. இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா பவானி ஐலாண்ட். இது எங்கே இருக்குன்னா விஜயவாடா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நான் ரொம்ப இந்த பிளேஸ் ஃபுல்லாக நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த பிளேஸ் போய் பார்க்கணுன்னா. அதுக்கப்புறம் என்னோடய சேனலை பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆல் என்ற ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து இதை காட்ட மாட்டேருந்து. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வியூவர்ஸ் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுப்பேன். ஓகே காய்ஸ், நம்ம பிளாக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜயவாடாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஹாட்ஸ்பாட்டான ஏரியா என்னென்னா பவானி ஐலாண்ட். ஸோ நீங்கள் விஜயவாடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கும் வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கும் ரொம்ப த்ரில்லாக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப எங்கேஜாக இருப்பாங்க, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இங்கே இருக்க வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இந்த ரொபாட்டிக் டைனோசர் அந்த ஸ்கீமாக இருக்கட்டும், மிரர் மேஸ் இருக்குது, அப்புறமா ஜங்கல் ரைடெல்லாம் இருக்குது, போட்டிங் கயாக்கிங் சொல்லிட்டு நிறைய திங்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஒருத்தங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டோட்டலாக வந்து இந்த பவானி ஐலாண்டு வந்து ஒரு 133 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது இந்த பிளேஸு. ஸோ ஃபுல்லாக வந்து கிருஷ்ணா ரிவர் சரௌண்டட் பை அழகாக அந்த க்ரீனரியாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் என்னன்னா இந்த பவானி ஐலாண்ட் தான். டோட்டலாக 133 ஏக்கர் டிஸ்டன்ஸ் வந்து இது கவர் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரோபோட்டிக் டைனோசர் பார்க்கு. ஸோ இதுக்கும் தனியாக என்ட்ரிஃபீஸ் இருக்குது, அப்புறமா மேஸ் கார்டன் இருக்குது, மிரர் ஹவுஸ் இருக்குது, அப்புறமா ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குது. இந்த ஏரியா வந்து ரொம்ப பெரிய ஏரியானால ரெண்டு ரெஸ்டாரண்ட் கூட உள்ளுக்குள்ளேயே இருக்குது. நம்ம ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடையாது. ஸோ ஓகே, அந்த டைமுக்கு நம்ம பசிக்கு போக்கிக்கலாம். அப்புறமா வாட்டர் ரைட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ கிட்ஸோடு வந்தால் ஒரு சாலிடாக ஒன் டே வந்து நம்ம ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ட்ரீ ஹவுஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப நல்லது. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் ட்ரீ ஹவுஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ சிங்கிள் நைட்டுக்கு வந்து ட்ரீ ஹவுஸ் வந்து 2500 ரேஞ்ச்லேருந்து இருக்குது. ஸோ அங்கே அக்காமடேஷன் ப்ளஸ் வந்து இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப அவைலபிலிட்டியாக இல்லை. நம்மளே தான் வந்து எதுக்கேனும் செல்ஃப் சர்வீஸை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அதை பெட்டராக எடுத்துகிட்டு வந்தால் கூட வரலாம். ஆனால் வந்து ட்ரீ ஹவுஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரேட்டிங் கூட ரொம்ப கம்மியாக தான் காட்டுது. ஸோ மற்றபடி வந்து ஜுராசிக் பார்க்கு ப்ளஸ் வந்து மிரர் ஹவுஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஆர் எனி ஃபோட்டோஷூட் வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பீப்புள் வந்து இங்கே ரீல்ஸாக இருக்கட்டும் ஃபோட்டோஷூட்டாக இருக்கட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கவனித்தேன். ஆனால் வந்து கேமராஸ் வந்து நாட் அலோட். ஸோ நான் கேமராஸ் யூஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் போல், ஏன்னா அங்கே போர்டில் நான் பார்த்தேன். பிளேஸும் வந்து ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால வந்து ஓப்பன் பார்ட்டியாலும் வந்து நம்ம அங்கே பண்ணிக்கலாம். சின்ன பர்த்டே பார்ட்டி ஆர் எனி கைண்ட் ஆஃப் பார்ட்டி வந்து நம்ம இப்போ அங்கே பண்ணணுனாலும் கூட அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற ஃபுட்டும் அங்கே வந்து பஃபே சிஸ்டமாக நம்ம புக் பண்ணிவிட்டு அவங்களே அவைலபிலிட்டி பண்ணி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம குட்டியாக ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா பீஸ்ஃபுல்லாக சின்ன ஃபேமிலி மெம்பர்ஸோடு நம்ம பார்ட்டி கூட நம்ம பண்ணிக்கலாம் அங்கே. பட் முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கணும்.
நம்ம நடந்து போய் பிளேஸை சுற்றி பார்த்தாலும் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம பைசைக்கிள்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம பைசைக்கிள் வாங்கி கூட நம்ம ரைட் பண்ணி பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். பவானி ஐலாண்ட் போகிறதுக்கு ட்ராப்பிங் அண்ட் பிக்கப் வந்து ஃபார் அடல்ட் வந்து 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சைல்டுக்கு வந்து 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி கப்புள்ஸ் ஆகவும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடவும் சில் அவுட் பண்ணலாம், ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும், ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும். அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிரர் மேஸ் இருக்குது, மேஸ் கார்டன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இங்கே என்னென்னலாம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா வாட்டர் ஸ்கைங் இருக்குது, பேராசைலிங் இருக்குது, பனானா போட்டிங், ஃபிஷிங் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பீட் போட் ரைட் தான் வந்து ரொம்ப ரைட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பேர் வந்து கயாக்கிங்கும் ட்ரை பண்ணுறாங்க. பவானி ஐலாண்டோட டைமிங் வந்து மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 11:59 வரைக்கும், அதாவது மதியானம் 12 நைட்டு 12 வரைக்கும் வந்து ஓப்பனிங் டைமு. விஜயவாடாவுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த பவானி ஐலாண்டை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு விஜயவாடாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட்டான டூரிசம் பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸோ கிட்ஸெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த ஏரியா தாங்க வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. அவ்வளோதாங்க, நாங்கள் போனதே வந்து 4:00 மேலே தான் போனோம்.
ஸோ இப்போ டைம் வந்து 6:30 மேலே ஆகுது. ஸோ இந்த டைம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதனால் நிறைய பிளேஸ் நாங்கள் பார்க்கல, மிரர் ஹவுஸ் பார்க்கலான்னு இருந்தும் பார்க்கல, அப்புறமா மிரர் மேஸ் பார்க்கலான்னு பார்க்கல. ஸோ நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு எல்லா பிளேஸும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டூ வாட்ச் மை சேனல். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட்